வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரக்கூடிய டிசம்பரில் வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சிக்கு எந்த கோயிலுக்கு போனால் நற்பலன் அவங்களுக்கு ஏற்படும் அவங்க அவங்கள காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகார முறை நாங்கள் கொடுக்குற பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு பரிகார முறை இது வந்து ஒரு பிரபஞ்ச ஜோதிடம் ஆங்கிலத்தில் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரபஞ்ச ஜோதிடத்தை பயன்படுத்தினா நம்ம வெற்றி நிச்சயமாக அடையலாம் பொதுவாக ஒரு ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் வந்து வெற்றியை தரக்கூடிய பாவகம் அப்போ இந்த துலாம் ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு இந்த வீடு பாதகமாக இருந்தால் கூட அதுவே வெற்றியவும் தரும் அப்போ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திர அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை மாவட்டத்தில் சில பகுதிகள் அதே மாதிரி அந்த மதுரை மாவட்டத்தில் சில பகுதிகள் அந்த மாதிரியான சில இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் இதெல்லாம் அதில் வரும் சிவகங்கை மாவட்டமும் அதில் வரும் பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பகுதி தான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஸோ இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த துலாத்துக்கு பதினொன்றாம் இடம் சிம்மம் இந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான கோயில்களுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கைகூடி வருகிறது இது நாங்கள் கொடுக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பரிகார முறை அப்போ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி முருகனை தரிசனம் செய்யும் பொழுது துன்பங்கள் விலகி நற்பலனே அவர்களுக்கு ஏற்படுகிறது அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருவாடானை வால்மீகிநாதர் அங்கே இருக்கக்கூடிய பாகம்பிரியால் கோவில் ஸோ சர்ப வழிபாடுக்கே சிறந்த இடம் அது இந்த சுவாதி நட்சத்திரமே சர்ப நட்சத்திரம் அப்போ இந்த அந்த சிவகங்கை மாவட்டம் சிம்மராசிக்குள்ளே வருது அப்போ இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாடானையில் இருக்கக்கூடிய வால்மீகிநாதரையும் அங்கே இருக்கக்கூடிய பாகம்பிரியாலையும் தரிசனம் செய்யும் பொழுது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து அவங்க வெற்றியடையலாம் அதே மாதிரியே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவுடையார் கோவில் அதுவும் சிவகங்கை மாவட்டத்திலேயே இருக்கிறது ஸோ இந்த மூன்று கோயில்களுக்கு போகும் நற்பலன் அவர்களுக்கு ஏற்படுகிறது தீய பலன் வருவதில்லை இந்த பிரபஞ்ச ஜோதிடத்தை பயன்படுத்தி நாமும் வெற்றி காண்போம் மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்